வெல்கம் பேக் டு சத்யம் சமையல். எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேவரட்டான உணவு வகை அப்படின்னா அதில் டெஃபினட்டாக பணியாரம் இருக்கும். பணியாரத்தில் இனிப்பு பணியாரம் கார பணியாரம் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு பழகிருப்போம். ஆனால் முதல் முறையாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சாக்லேட்டை வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் பணியாரம் நமக்கு செஃப் நமக்காக செஞ்சு காட்டுறாங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் பிரதீப் ஃப்ரம் பிஆர் மச்சையார் ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் பணியாரம். அதை எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு 2 கப்பு, தோசை மாவு 1 கப்பு, சாக்லேட் சிப்ஸ் அதாவது சாக்லேட் வந்து சின்ன சின்ன சிப்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு கொஞ்சமாக, சாக்லேட் சாஸ், நெய், சர்க்கரை, கொஞ்சமாக வந்து உப்பு. சாக்லேட் பணியாரம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வந்து நம்ம அதுக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணி ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 கப்பு கோதுமை மாவு வந்து அளந்து போட்டுக்கலாம். ரெண்டு கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கோம். சாதாரணமாக வீட்டில் இருக்கிற தோசை மாவு. அது ஏன் தோசை மாவு போடுறோன்னா அந்த புளிப்பு வந்து இந்த பணியாரத்தோடு சேர்ந்தோம்னா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தோசை மாவு வந்து 1 கப்பு. சாக்லேட் சாஸ் சாதாரணமாக எல்லா கடைகளையும் கிடைக்கும், சாக்லேட் சாஸ் வந்து அது ஒரு 1 கப். கொஞ்சமாக வந்து உப்பு. உப்பு வந்து எந்த ஒரு இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்காது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். இது என்ன பண்ண போகிறோன்னா பணியாரத்துக்குரிய மாவு அளவு கொஞ்சம் திக்காக நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கரைக்க போகிறோம். நல்லா அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு கையில் நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம பண்ணி வைக்கிற மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே வந்து இதை கரைச்சிக்கிறோம். இதை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அந்தளவு வந்து பணியாரம் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா கரைச்சி நல்லா அடிச்சுக்கிறோம் அந்த மாவை. ஸோ நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த மாவு வச்சு நம்ம எப்படி சாக்லேட் பணியாரம் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் வந்து நெய்யை வந்து உபயோகிக்கிறோம், ஏன்னா வந்து எண்ணெயோட இதில் வந்து நெய், இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதால நெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நெய்யை போடுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இதில் ஊற்ற போகிறோம். இதில் வந்து முதல் பாதி அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இந்த சாக்லேட் சிப்ஸ் அப்படிங்கிறத வந்து மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து திருப்பி இந்த மாவை வச்சு அது உள்ளே வந்து ஸ்டஃப் ஆகிற மாதிரி நம்ம வந்து மூடிடுறோம். இதில் வந்து மேலே வந்து நம்ம சாக்லேட் சிப் மேலே கொஞ்சமாக போடுறோம். நடுவில் போடணும். அந்த சாக்லேட் சிப்பை வந்து திருப்பி நம்ம மாவை போட்டு மேலே மூடிடுறோம். இதை வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். பொதுவாக வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பேன் கேக்கு, ப்ளூபெரி பேன் கேக்லாம் வந்து மெயினாக இருக்கும். அதுதான் வந்து அவங்க காலை உணவில் வந்து அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் பணியாரம் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு மேலே அந்த சாக்லேட் சிப் போட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி அந்த சாக்லேட் சிப்பை வந்து உள்ளே வந்து மறைக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பணியாரம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த சாக்லேட் சிப்பு வந்து வெளியே தெரியுது அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி வந்து கரண்டியில்
அதை வந்து மூடிக்கலாம். இதை வந்து ரொம்ப ஃபயரில் வச்சு வேக வைக்கக்கூடாது, மெதுவான ஃபயரில் வச்சு வேக வைக்கிறோம். ஏன்னா வந்து அந்த சாக்லேட் சிப்பு வந்து சில நேரம் உருகும், அதனால் தான் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே அதை போட்டு திருப்பி மாவு ஊற்றி அதை உள்ளேயே வந்து அமுங்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் டிஃபனாக வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, அதே நேரத்தில் வந்து காரமாகவும் இருக்காது. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பலகாரம், இது வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம இதில் எதுவுமே வந்து ஸ்பெஷலாக எதுவுமே போடல, சாதாரண தோசை மாவு கோதுமை மாவு வச்சு அழகாக ஒரு மாவை ரெடி பண்ணி அதில் வந்து சாக்லேட் மனத்தோடு வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணி பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த கலரே பார்த்தீங்கன்னா அழகான ப்ரௌன் கலரில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் மிச்சப்படி நீங்கள் வந்து சர்க்கரைக்கு அப்புறமா இந்த ஏலக்காய்லாம் போட்டாலாம் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து சாக்லேட்டோட நம்ம அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மனம் மட்டும்தான் வரணுங்கிறதால நம்ம வெறும் சாக்லேட் சாஸும் சாக்லேட் சிப்பு மட்டும் வச்சு அழகான ஒரு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஏன் இதை வந்து கோதுமை மாவில் பண்ணுறோம், மைதாவில் ஏன் பண்ணலை அப்படின்னா, மைதா வந்து கொஞ்சம் பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ரப்பர் மாதிரி கடினமாக இருக்கும், அதனால தான் வந்து நமக்கு மெதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதால நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மிதமான சூட்டில் வந்து நம்ம பணியாரத்தை வந்து வேக வச்சிட்டோம், இப்போ வந்து எடுத்து வைக்கலாம். நீங்கள் வந்து இந்த சூட்டோட சூட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து போட்டிங்கன்னா அது வந்து உருகி அந்த இதை வந்து மேலே மட்டும் நல்லா இனிப்பை கொடுக்கும். நம்ம மேலே கொஞ்சமாக சர்க்கரையை வந்து தூவி விட்டுக்கிறோம். இதை வந்து பவுடர் பண்ணி பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வேணும், நல்லா இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பவுடர் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாக்லேட் சாஸை வந்து மேலே அழகுபடுத்துறதுக்காண்டி வைக்க போகிறோம். இந்த பணியாரத்து மேலேயும் கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் தூவுறோம். இந்த சாக்லேட் சிப்பை அழகாக மேலே கொஞ்சமாக அழகுபடுத்துறதுக்காண்டி போடுறோம். ஸோ சுட சுட சாக்லேட் பணியாரம் ரெடி. ரொம்ப எளிமையான வழியில் வீட்டில் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதில். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.